நண்பர்களே, ஆஃபீஸியலாக நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது என்னோடய ரொம்ப நீண்ட நாள் கனவு. பைக்கில் போகணும் போகணும், எல்லாத்துக்கும் ஒன்று ஒரு மாதிரி ஆசை இருக்குங்கள. அது மாதிரி எனக்கு பைக்கில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கான முதல் முயற்சி இது என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ பிளாக். இது எந்தளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு போகிற நல்ல நினைவுகள் அதை இடையில இடையில பதிவு பண்ணுறேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இப்போ ஆஃபீஸியலாக நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறதுனா இந்த ஒரே ஒரு பேக் மட்டும்தான். இதுக்குள்ளே வந்து ட்ரைபேடும் செல்ஃபி ஸ்டிக் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் தண்ணி தாகமாக இருந்துச்சு, குடிக்க தண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பைக்கில் பின்னாடி பேனியர்ஸ்லாம் கிடையாது, நமக்கு ஒரே ஒரு ரெயின் கோட் இருக்குது. அந்த ரெயின் கோட்டை பின்னாடி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ மணி 3:55. எத்தனை மணிக்கு நம்ம போய் சேரோன்னு தெரில. ஒரு 165 170 கிலோமீட்டர் தூரம் வரும். எத்தனை மணிக்கு போய் சேரோன்னு பார்க்கலாம். வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். கடவுளை கொண்டு போவோம், நல்லபடியாக போயிட்டு வரேன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு பெரிய ரைடில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு இன்னும் இவ்வளோ நாளாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு மோட்டார் லாக்கிங்காக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த கடைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளம்பிட்டோம், நாம் கிளம்பிட்டோம். நம்மளோட அஃபீஷியல் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ கிலோமீட்டர் வந்து 2896. நம்ம பைக்கு பிப்ரவரி மாதம் தான் வாங்கியிருந்தோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், பிப்ரவரி மாதம் தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அதிலிருந்து ரொம்ப ஓட்ட மாட்டோம், ஸ்கூலுக்கு போகிற நேரம் போக மீதி நேரம் வீட்டில் தான் இருக்கும். 2896 ஆரம்பிச்சிருக்கோம் ரைடை. தேனி போய் சேரங்காட்டியும் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு தெரியல. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா 2020 ஜூனில் வாங்கின ஹெட்செட். அதில் ஒரு சைடு வந்து இயர் பேண்டு கேட்காது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கேட்கும். அதனால் அந்த இன்னொரு சைடு அந்த பிச்சுட்டு கேட்குறத மட்டும் வச்சுருக்கிறேன். அதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, இருக்கிற குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம சேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அடுத்தபடியாக பைக் செட்டுறோம். உங்களை பயணங்கள் இயற்கை சூழ்நிலை எப்போவுமே வந்து நமக்கு அலாதியான ஒரு சந்தோஷத்தை ஏற்படும். அப்படியாரான ஒரு சந்தோஷத்தை நோக்கி தான் நம்ம போய்க்கிறோம். எங்கள் ஊருக்கு எப்படி வர்றோம் போகிறோம், நான் டெய்லி எந்த வழியில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். நகரத்திலேயே சிட்டிக்குள்ளே டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக தெரியும். ரெண்டு பக்கம் பாருங்கள், பச்சை பசைன்னு. அதுவும் இந்த மலை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ரெண்டு சொல்றியா, பூ போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல வார்த்தைகள்ல. அப்படியான ஒரு சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு ஒரு கோல் இருக்குங்க. ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல்ல எனக்கு அடிக்கடி மோட்டோ பிளாகிங் பண்ணணும், அது என்னோட ஷார்ட் டேர்ம் கோல். அடுத்த லாங் டேர்ம் கோல், எப்படியாச்சும் உலகத்துல இருக்கிற மொத்த கண்ட்ரியில ஒரு பாதியனாச்சும் சுத்தி பார்த்துடணும். மொத்த கண்ட்ரி எவ்வளோன்னு முதல்ல இடையில இடையில நம்ம தேடி வச்சுக்கணும். அதுல எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியா போக முடியும், இந்திய நாட்டு மதிப்போட நாணயத்தோட மதிப்பு எங்கெல்லாம் அதிகமாகுதோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போட்டுறணும். நான் என் பையனுக்கு பெருசாக சொத்துனா வீடு கட்டி வச்சு இருக்கிற நிறைய நலம்பழங்களை வாங்கி வச்சுட்டு போகிற மாதிரியெல்லாம் ஐடியா கிடையாது. ஆனால் அவனுக்கு உலகத்தை எப்படி சுற்றி பார்க்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணிடுறேன்.
எப்போ பார்த்தாலும் பணத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்துட்டு நிறைய பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் சுத்தி பார்க்க வயசு உடம்புல தெம்பு இல்லாம வெந்ததை தின்றால் விதி வந்தால் சாவும் அப்படின்னு சாவுற ஒரு கூட்டத்தோட கூட்டமா நானும் இருக்க விரும்புறேன். அடிப்படை தேவைகள் இருக்குல்ல, அதை பூர்த்தி செய்யற மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு மீதி பணங்கள்ல உலகத்தை சுத்தி பார்க்கலாம். பையனுக்கு நான் சொல்லித்தர போறதா இருக்கும். அது இப்ப தேவைப்படல, அதனால அதை வீட்லயே வச்சுட்டு வந்தேன். அதோட அன்பாக்சிங்கும் ஒரு நாள் போடணும். நம்ம சேனல் வந்து ஃபுல்லாவே மோட்டோ விளாகிங் சேனல் கிடையாது, ஃபன் பண்ற சேனல் அவ்வளவுதான். நானும் மிஸ்டர் ஜோனத்தன் இருக்கார்ல, லிட்டில் ஜோனத்தன், லிட்டில் பாய் ஜோனத்தன், நானும் ஜோனத்தனும் வந்து நிறைய விளாடுவோம், ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் வந்து அப்பப்போ வீடியோ போடுவோம். அந்த வீடியோவோட சேர்த்து நாங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோமோ அதையெல்லாம் வீடியோவை போடணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கிறோம். அதனால் ஃபுல் டைம் சேனல் கிடையாது, நம்ம சேனல் ஃபன் பண்ணுவோம். நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ எல்லாத்தையும் ஒரு ஆவணப்படுத்துவோம். சாதாரணமான இது ரோடு தான், இவ்வளோ நாளாக நான் போயிட்டு வந்திருக்கேன், அதே ரோடு தான். இன்னைக்கு நான் மோட்டோ விளாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போகும்போது அது என்னமோ எனக்குள்ள ஒரு பூரிப்பு, ஒரு ஆனந்தம், ஒரு பரவசம், அப்படியான ஒரு நிலையில தான் இப்போ நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி ஆசாத் ரோட்ல பைபாஸ்ல நம்ம ஜாயின் பண்றோம். பெருமூச்சு. ஏன்னா கிராமச்சாலையில வந்து இப்போ தேசிய சாலைக்கு மாறி இருக்கும். நேஷனல் ஹைவே 45 தேசிய நெடுஞ்சாலை 45ல சங்கமித்திருக்கிறோம். இந்த இளமையாச்சும் தடுக்க முடியும். ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிச்சமா.